இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம புதுமையான ரோஜாப்பூ சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். எப்பவும் செய்கிற சர்க்கரை பொங்கல் போல் இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக ரோஜாப்பூ அல்லது மல்லிகை பூ பயன்படுத்தி செய்கிற இந்த பொங்கல் கூடுதல் சுவையோடவும் மணமாகவும் இருக்கும். நான் இதுக்கு 10-12 பன்னீர் ரோஜா எடுத்திருக்கேன். மற்ற ரோஜா பூ எதுலேயும் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது, அதனால் பன்னீர் ரோஜாவையே எடுத்துக்கோங்க. ரோஜாப்பூ இதழ்களை இது போல் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு லேசாக கொதிக்க வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணியில் பிரித்து வச்சுருக்கிற ரோஜாப்பூ இதழ்களை சேர்த்துருங்க. 10-15 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ரோஜாவில் இருக்கிற கலர் எல்லாம் தண்ணியில் இறங்கினதும் வடிகட்டிடுங்க. நான் 100 கிராம் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு வச்சுருக்கேன். 1/2 லிட்டர் கெட்டி பாலை பேனில் சேர்த்துட்டு பால் பொங்கி வரும்போது கழுவி வச்சுருக்கிற அரிசியை இதில் சேர்த்துருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை பொங்கலுக்கு 1 கப் அரிசினா அதே கப்பில் 5 கப் கெட்டி பால் எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பால் பாதி அளவு குறைஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரோஜாப்பூ தண்ணியை இதில் சேர்த்துருங்க. இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க. பால் நல்லா இழுத்து அரிசி இது போல் வெந்ததும் 200 கிராம் சர்க்கரையை இதில் சேர்த்துருங்க. கூடவே 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளையும் இதில் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் கலந்துக்கோங்க. விருப்பப்பட்டவங்க 3 டிராப் ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் நெய் விட்டு நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பையும் திராட்சையையும் நல்லா வறுத்து பொங்கலில் சேர்த்துருங்க. இந்த வித்தியாசமான ரோஜாப்பூ சர்க்கரை பொங்கலை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.